மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்திய நிலையில் விடியாதிமுக அரசு ஏக்கருக்கு 8,000 என்ற அளவிலேயே இழப்பீடு அறிவித்துள்ளது. அரசின் இந்த அறிவிப்பு விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய செயல் என்று வேதனை தெரிவித்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இந்த அறிவிப்பு விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது, அது குறித்த விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம் ராஜா. டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் பெய்த கனமழையினுடைய தாக்கத்தின் காரணமாக பல மாதங்களாக வியர்வை சிந்து உயர்த்த அந்த நெல்மணிகளை, குறிப்பாக வயிற்றுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நெல்மணிகள் அனைத்தையும் தற்பொழுது இழந்திருக்கிறார்கள் விவசாயிகள். வேதனையோடு அவர்கள் அந்த நெற்பயிர்களை பார்க்கிற பொழுது கல் நெஞ்சையும் கரைக்கக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. இதனை உணர்ந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குறிப்பாக இந்த விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு சரியாக 30,000 ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அதே போன்று பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அவர்கள் மீண்டும் அந்த பயிர்களை செய்வதற்காக விதைகளை அரசே தர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் வைத்திருந்தார். ஆனால் தற்போது இந்த விடியா அரசினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி ஏக்டருக்கு 20,000 ரூபாய் என்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக ஏக்டர் என்பது 2.5 ஏக்கர் நிலத்தை கொண்ட ஒரு பரப்பளவாக இருக்கிறது. இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தொகை என்பது 1 ஏக்கருக்கு 8,000 ரூபாய் என்ற அளவிலேயே இருக்கிறது. இது விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய செயலாக விவசாய பெருங்குடி மக்கள் பார்க்கிறார்கள். அதாவது உலகிற்கே உணவு படக்கக்கூடிய, கடவுளாக பார்க்கக்கூடிய விவசாயிகள் கையேந்தக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த அரசு தள்ளி இருக்கிறது. எனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்த அறிவிப்பின்படி ஏக்கருக்கு குறிப்பாக 30,000 ரூபாய் வழங்கினால் ஏதோ அந்த விவசாயிகளுடைய கண்ணீரை ஓரளவிற்கு துடைக்க முடியும் என்கிற நிலை இருக்கிறது. ஏக்கருக்கு இந்த 20,000 என்கிற அறிவிப்பும், அதுவும் 33% இழந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பும், அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய அந்த சிறுபயிர்கள் ஊடுபயிர்களாக பயிர் செய்த பயிர் வகைகளுக்கு 50% பாதிப்பு இருந்தால் அது ஏக்டருக்கு 3,000 ரூபாய் என்கிறது கண் துடைப்பு ஒரு அறிவிப்பாகவே பார்க்க முடிகிறது. விவசாயிகள் அங்கு கண்ணீர் சிந்துகிறார்கள். கண்ணீருக்கு பதிலாக தாங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். உயிரையும் பறிகொடுக்கக்கூடிய அவலத்தில் நாங்கள் தத்தளிக்கிறோம் என்றெல்லாம் வேதனை தெரிவித்து தினந்தோறும் அவர்கள் அந்த கண்ணீரை கரையக்கூடிய ஒரு காட்சியாக பேட்டிகளோடு வந்திருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே விடியா அரசினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் இதனையெல்லாம் உணர்ந்து கொண்டு அந்த விவசாயிகளை கண்ணீரை துடைப்பதற்கு முன்வர வேண்டும். குறிப்பாக ஒரு ஏக்கருக்கு அதிமுகவுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 30,000 ரூபாயை ஒரு ஏக்கருக்கு அவர்கள் வழங்க வேண்டும். ஏக்டர் என்கிற இந்த அறிவிப்பை கைவிட வேண்டும். ஏனென்றால் ஏக்டருக்கும் ஏக்கருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. 2 ஏக்கருக்கு இந்த 20,000 என்பது போதாது என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதனை உணர்ந்து செயல்பட வேண்டும். அந்த டெல்டா மாவட்டங்களில் கண்ணீரில் தத்தளிக்கக்கூடிய விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும். அவர்களுக்கான இழப்பீடு, அதே போன்று மீண்டும் அவர்கள் பயிர் செய்வதற்கான விதைகளை வழங்க வேண்டும். அதே போன்று பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய அந்த நெல்மணிகளை அறுவடை செய்வதற்கு வேளாண் துறையினுடைய அந்த பொறியியல் துறை வாயிலாக 50 விழுக்காடுக்கு அந்த வாடகையில் வாகனங்களை, அறுவடை வாகனங்களை தருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதனை முழுமையாக எந்த விதமான அந்த உதவி தொகைகளையோ, அதே போன்று மானியத்தையோ பெறாமல் இலவசமாக வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை விவசாயிகள் வைத்திருக்கிறார்கள். தற்போது அறிவித்திருக்கிற இந்த 20,000 அங்கு இருக்கக்கூடிய கட்சியினர் உள்ளே புகுந்து அதில் ஏதாவது தேவையற்ற வேலைகளை செய்யக்கூடாது. முறையாக அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளை நியமனம் செய்து அவர்கள் வாயிலாக ஏற்கனவே கேட்டுக்கொண்டது போல 1 ஏக்கருக்கு 30,000 ரூபாயை வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது ராஜா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.